ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 27. எல்லா பூதங்களிலும் இருக்கும் ஈஸ்வர சுரூபத்தை பார்க்கிறவனே உத்தம ஞானி. அதாவது முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சராசர ரூபமான அனைத்தும் சேத்திர சேத்திரங்கனுடைய சேர்க்கையால் உண்டாகின்றனவே. சேத்திரம் சேத்திரங்கன் இரண்டினுடைய சேர்க்கையால் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உண்டாயிருக்கின்றது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. இது எதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தாலும் சேத்திரம்தான் கற்பனையின் துணை கொண்டு இங்கே உலகமாக விரிந்திருக்கின்றது. சேத்திரங்கன் சேத்திரம் சேத்திரங்கன், சேத்திரம்னா என்ன? கற்பனை. சேத்திரங்கன்னா யாரு? புருஷன். இப்போ புருஷன் கற்பனையின் துணை கொண்டு, பிரகிருதியின் துணை கொண்டு இந்த உலகமாக விரிந்திருக்கின்றது. ஸோ இது வந்து பேஸ் கான்செப்ட் இல்லையா? அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்? எல்லாருக்குள்ளேயும் இருப்பது இறைவன் தான், ஒருவன் தான், ஒன்று தான். இங்கே கற்பனையின் காரணமாக பலவாக தின்பட்டு கொண்டிருக்கிறது என்று அந்த மகத்தான் உண்மையோடு பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தினுடைய சாரம் படிக்கிறது. மேற்பார்வைக்கு வஸ்திரமானது நூல் அல்ல என்று தோன்றினாலும் அது நூலாலேயே அமைந்திருக்கிறது. இப்படி ஆழ்ந்த பார்வையால் பார்க்கும்போது துணியும் நூலும் ஒன்றோடு ஒன்றே என்று தெரிய வருகிறது. அதாவது பார்க்கறதுக்கு வெவ்வேறு மாதிரி தான் தெரியும். ஒருத்தன் வில்லனாக இருப்பான், ஒருத்தன் ஹீரோவாக இருப்பான், ஒருத்தன் காமெடியனாக இருப்பான், ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், கெட்டவனாக இருப்பான். அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். துணிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கலர் கலராக இருக்கும், ஒன்று நைஸாக இருக்கும், ஒன்று மெலிஷாக இருக்கும், ஒன்று ஹார்டாக இருக்கும், ஒன்று டிசைன் டிசைனாக இருக்கும், இருக்கட்டும். பட் நீ நல்லா ஜூம் லென்ஸை போட்டு பார்த்த அப்படின்னா அங்கே நூல் தான் இருக்கும். நூல் தான் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர அங்கே ஒன்று நூல் தான், இது எல்லாமா இருக்கு அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறியோ, அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் பேதங்கள் இருப்பினும் நீ ஒன்றைத்தான் காண வேண்டும். அனைத்துக்குள்ளும் இருக்கும் அந்த ஈஸ்வர சுரூபம் ஒன்றே. இப்போ ஒன்றே தான் இங்கு பலவாக இங்கு வேஷம் தரித்து கொண்டிருக்கிறது, அல்லது அந்த ஒன்றின் கற்பனையே அனைத்துமாக இருக்கின்றது. ஸோ இந்த மகத்தான உண்மையோடு தான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒன்றினோடு ஒன்றொன்றாக கணக்கற்றவையாக ஏற்பட்டிருக்கின்ற பூதங்கள் அனைத்தையும் உலகத்தார் காரணத்தோடு ஒன்றுபடுத்தி பாராமல் அவற்றை வேறு வேறு விதப்பட்டவையாக அறிகிறார்கள். நூலில் மட்டும் நூலையே நூலாக பார்க்கறது இல்லை. பின்ன எப்படி இந்த உலகத்துக்கு காரணத்தோடு ஒன்றுபட்டினா என்ன? நூல் தான் துணிக்கு காரணம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு காரணம் யாருன்னா புருஷன் வரும், அல்லது சேத்திரங்கன்னு வரும். அப்போ காரணத்தோடு ஒன்றுபட்டி பாராமல் அப்படியே ஆஸ் இட் இஸ் பார்க்கறதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் தெரியும். நீங்கள் தங்கம் இருக்குது, நகை இருக்குது அப்படின்னா நீங்கள் தங்கத்தையும் சேர்த்து பார்த்தா எல்லாம் ஒன்றுன்னு புரியும். தங்கத்தை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தானே தெரியும். தங்கத்தை பார்க்கும்போது தான் அந்த அனைத்து டிசைன்களாகவும் இருப்பது ஒன்று தான் என்பது நமக்கு புரியலை. மலவம் அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தார் அப்படி பார்க்கறது இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சாரமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கறது இல்லை. அதனால் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே பார்த்துடுறாங்க. அவை அனைத்தின் நாமங்களும் வியாபாரங்களும் உருவங்களும் வேறுபட்டிருப்பதை பார்த்து, ஹே கிரிடி, அவற்றை வேறு வேறாகவே நீ உன் மனதில் பாவித்து கொண்டால் நீ கோடி ஜென்மம் எடுத்து எடுத்தும் சம்சாரத்தில் நின்று கரையேற மாட்டாய். கொஞ்சம் சாப மாதிரியே கொடுத்துட்டாரு, அதனால கொஞ்சம் கேப்பில் தான் இருக்கணும் சரியா? ஸோ வெளி தோற்றத்தில் வேறு வேறாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீ நிஜமாகவே வேறு வேறு நினச்சிட்டேன்னா, மகனே நீ கோடி ஜென்மம் எடுத்தாலும் கரையேற மாட்டாய்ங்கிறாருங்க. என்னங்க ஞான தேவர் தவிக்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினச்சக்கூடாது. பித்து கண்டிஷனோட தானே சொல்லியிருக்காரு. நீ உன்னை யார் உலகத்தை வந்து வேறு வேற பார்க்க சொன்னது? அனைத்தும் ஒன்றுதான் என்று அந்த பிரேமையோடு பார்க்கலாமே. அதை எப்படி நான் வில்லனை பார்ப்பேன்? அதை எப்படி நான் வந்து மோசமானவரும் ரேப் பண்ணுறவரையும் கொடூரனையும் வந்து ஒன்றா பார்ப்பேன்னா, அது உண்மையே இல்லைப்பா, அது சும்மா நாச்சுக்கும்ப்பா, ஒன்று தான்ப்பா, சும்மா கற்பனையா மாயையா இப்படி எல்லாமா இருக்கு. வேதம் என்பது உண்மை அல்ல, வெறும் தோற்றம், விளையாட்டு. விளையாட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காண்றதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. உண்மையாக நினைக்க போய் தான் எல்லா வில்லங்கமும் வருது. ஸோ தேர்ஃபோர் பார்க்க சொல்லியிருக்காருங்க. பார்க்கலைன்னா நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கரையேற முடியாதுன்னு வேற சொல்லிட்டார். ஸோ ரைட் ஃப்ரம் டுடே எடஸ்சி, எவ்வளோ மோசமானவனை பார்த்தாலும் எவ்வளோ நல்லவனை பார்த்தாலும் ரெண்டும் ஒன்றுன்னு பார்க்க தெரியணும். ஏன்னா வேஷந்தாங்க, எங்கள் மண் இருக்குது, அது மண்ணை குண்டாவாக பண்ணா என்ன, இல்லை டப்பாவாக பண்ணா என்ன, ஆக மொத்தத்தில் ரெண்டு மண்ணுன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஒன்றுன்னு பார்த்துட முடியும் தானே. அவன் உள்ளே இருக்கும் அந்தரியாமையாக இருக்கும் ஈஸ்வரனை பார்த்து விட்டால் அவன் வேஷங்கள் எத்தனை விதமாக மாறுபட்டு இருக்கும் போதும் கூட ஒன்றாக காண்பது எளிது தானே. ஸோ இந்த விஷயத்தை தான் அவர் திரும்ப திரும்ப எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ஜென்மம் எடுத்தும் சாரி ஒரே சுரைக்குடியிலே காய்கள் நீளமாகவும் கோணலாகவும் உண்டாய் உருண்டையாகவும் உண்டாய் அவை வேறு வேறு விதமாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிக்கிறாருப்பா. ஃபர்ஸ்ட் சுரைக்குடியில ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும், ஒன்று கோணலா இருக்கும், ஒன்று குண்டா இருக்கும், டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே சுரக்காய் தான் இல்லையா? அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் என்ன, இலந்தை மரத்தின் கிளைகள் சில நீண்டவையாய் சில கோணலாய் இருந்தாலும் அவை இலந்தையின் கிளைகளே என்பதற்கு ஒரு காணியும் ஏற்படுவதில்லை. ஒரு மரத்தோட கிளை வந்து ஒன்று நீண்டு இருக்கு, ஒன்று குறுக்க வருது, ஒன்று தடியா இருக்கு, ஒன்று ஒல்லியா இருக்கு அப்படிங்கிறதுனால இது வேற அது வேற என்ன சொல்லுவீங்க? எல்லாம் இலந்த மரத்தோட கிளை தான், அது 1000 டிஃபரன்ஸ்ல இருந்தாலும் அது இலந்த மரம் தான் அப்படின்னு ஒன்னா தானே சொல்றீங்க. இந்த அது ஒல்லியா இருக்கு பாத்தனால இது இலந்த மரம் இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதான் ஒன்றுதான்ப்பா, அது ஒல்லியாகவும் இருக்கும், குண்டாகவும் இருக்கும், இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், கோணலாகவும் இருக்கும், நேராகவும் இருக்கும், நிமிர்ந்ததும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும், இப்படி இருந்தாலும் இல்லாத வரணும்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி இது உலகத்துல எவ்வளவு டிஃபரன்சஸை பார்த்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது ஒண்ணுன்னு காத்திர வேண்டியதானே அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்கிறாரு. அப்படியே பூதங்கள் எத்தனையோ வகைப்பட்ட கோணல்களோடு அமைந்திருந்த போதிலும் உள்ளிருக்கும் ஆத்ம வஸ்து என்னவோ ஒன்றே என்று நீ பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஸோ எத்தனை கோணங்கள்லாம் இருந்துட்டு போகட்டும், உள்ள இருக்கிற ஆத்ம வஸ்து ஒன்று தானே. பல நெருப்பு தணல்களிலும் ஔஷதன்யம் ஒன்றே போய், ஔஷதன்யம்னா சூடு சரியா? பெட்ரோலா பற்றி எறியட்டும் அல்லது ஒரு மரக்கட்டை பற்றி எறியட்டும் என்ன வேணா பற்றி எறியட்டும், ஆனால் அதில் வர்றது என்ன வரும், சூடு தான் வரும். எதை பற்றிக்கிட்டு எரிஞ்சாலும் சூடு தான் வரும் இல்லையா? ஸோ நெருப்பு தணல்கள் பலவாக இருந்தாலும் பட் உண்மையிலே எல்லாம் கொடுக்கறது என்ன, சூடு தான். அப்போ சூடே தான் பலவா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஹீட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பெட்ரோல், ஹீட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பலக, ஹீட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் சா. ஸோ என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்களே எல்லாமே ஒன்று தான், பலவா இருக்கு. அந்த மாதிரி ஆத்ம வஸ்து ஒன்றே தான் உலகமாக இருக்கு. இனி வேதங்களை பார்த்துக்கிட்டு அது வேற வேறன்னு நினைக்கிற, அது சும்மா நாச்சுக்கும் வேதங்களாக இருக்கிறது. உண்மையில் ஆத்ம வஸ்து பியூராக மாறாமல் இருக்கிறது. சூடு ஒன்றே போலே ஜீவராசிகள் பலவதப்பட்டிருந்தும் அவற்றின் நடுவில் இருக்கும் சர்வேஸ்வரன் ஒருவனை, ஆகாசம் எங்கும் மலையின் தாரைகள் பெய்த போதிலும் நம் கண்முன் தோன்றும் பற்பல விதமான பூதங்களின் சரீரத்திற்குள்ளெல்லாம் அவனே நிறைந்திருக்கின்றான். ஆகாசத்தில் ஆகாசம் எங்கும் மலையின் தாரைகள் பெய்த போதிலும் நம் கண்முன் தோன்றும் பற்பல விதமான பூதங்களின் சரீரத்திற்குள் எல்லாம் அவனே நிறைந்திருக்கிறான். எப்படி ஆகாசம் ஃபுல்லாக மலைத்துளி நிறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பூதங்கள்லையும் யார் நிறைஞ்சிருக்கான்னு அவன் தான் நிறைஞ்சிருக்கான். இப்போ அவன் தான் எல்லாமே இருக்கான்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. கடத்திலும் மடத்திலும் உள்ள ஆகாசம் ஒன்றே போலே பூத சமூகங்கள் எவ்வளவோ வேறுபாடு அடைந்திருந்த போதிலும் பூத சமுத்திரங்கள் எவ்வளவோ வேறுபாடு அணிந்திருந்த போதிலும் அவற்றில் இருக்கும் ஆத்ம வஸ்து ஒன்றே. எத்தனை எத்தனை எக்ஸாம்பிளுங்க, திரும்ப 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 டிஃப்ரென்ஸ் 1000 டிஃப்ரென்ஸ் இருக்குண்டா, ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்து தான் ஆகணும். அது இப்படி இதை போயிட்டு நான் பார்ப்பேன், எப்படி இருந்தால் என்ன, இருக்கிறது ஒன்று தானே பலவா இருக்கு, ஆத்ம வஸ்து தானே எல்லாமா இருக்கு. அப்போ நீ ஆத்ம வஸ்துவை பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது உனக்கு என்ன வலிக்குது? இதை தான் பல எக்ஸாம்பிளில் மைண்டும் மீண்டும் போட்டுட்டு காட்டுகிறார். மறுபடியும் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறாரு. கேயூரம் முதலிய நகைகள் அளிக்கப்படும் போது தங்கத்தின் மாற்றுக்கு ஒரு காணியும் ஏற்படாதது போலே பூதங்கள் என்ற தோற்றங்கள் நாசமடையும் போது அவற்றில் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு நாசமும் ஏற்படுவதில்லை. இது வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வேஷங்கள்லாம் மாயை அப்படின்னு சொல்றாரு. இந்த வேஷங்கள் அழியும், ஆனா அந்த வேஷத்தில் இருக்கின்ற யார் வேஷம் போட்டிருக்காங்களோ அவன் அழிய போறதில்லை. ஸோ ஆத்மாவுக்கு எந்த அழிவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல கொண்டுட்டு காட்டியிருக்காரு. எக்ஸாம்பிள் வந்து நகைகள் அழிக்கப்படும் போது தங்கம் அழிவதில்லை, அதனுடைய டிசைன்ஸ் அதனுடைய உருவங்கள் எல்லாமே நாமங்கள் எல்லாமே அழிஞ்சிடும், ஆனால் தங்கம் அழியாது. அந்த மாதிரி நமக்குள்ள இந்த பேர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற பேர் அழிஞ்சிடலாம், இந்த பாடி அழிஞ்சிடலாம், அந்த ஒரு ஷேப் எல்லாமே அழிஞ்சிடலாம், பட் ஸ்டில் எது இதுவாக இருக்கு, எனர்ஜி சிவா சக்தி அப்படின்னு சொல்லுவோமே அது எப்படி அழியும், அது சூட்சமும் இல்லையா, அதுதான் இப்படி இருக்கு. அது அதுவாகவே தான் எப்போதும் இருக்கும், இது அழிந்தாலும் அழியாமல் இருக்கும் போதும் அது அதுவாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இவ்விதம் ஜீவனோடு ஒன்றுபட்டவனாக ஜீவ தர்மங்கள் அற்றவனாக இருக்கும் புருஷனை எவன் சதா கண்ணும் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஞானிகள் அனைத்திற்கும் நல்ல பார்வையுடையவன் ஆவான்.
ஸோ இந்த மாதிரி இந்த பிரகிருதியும் புருஷனுக்கும் இல்லை அந்த பேதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். பிரகிருதி அழியும் அப்படின்றதுக்காக புருஷனையே அழியும்னு நீ நினச்சிடக்கூடாது. அப்போது அந்த டிஃப்ரென்ஸை எவன் சரியாக புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் என்னவோ சொன்னார், ஜீவ தர்மங்கள் அற்றவனாய் இருக்கும் புருஷனை எவன் சதா கண்முன் பார்த்து கொண்டிருக்கானோ அவன் ஞானிகளுக்குள் நல்ல பார்வையுடையவன் ஆகும். ஏன்னா அவனுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது, அவன் எதுவுமே பண்ணுறதில்லை, கற்பனையிலே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் புருஷன் எல்லாம் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏற்கனவே சொல்லியிருந்தார் புருஷன் பிரகிருதியினுடைய அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்லோகத்தில் இதை எவன் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவன் வந்து நல்ல கண்ணுடையவனும், சரியா, அவன் தான் ஞானக்கண்ணுடையவனும் வச்சுக்கோங்க. அவன் ஞான திருஷ்டி பெற்றிருப்பதால் நல்ல பார்வை படைத்தவர்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் நடுவிலே விஜயித்ததான நல்ல பார்வை படைத்தவன் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார். ஞானக்கண் வச்சிருக்கான். ஸோ நல்ல பார்வையில் இருக்கின்றவர்களேயே மிகவும் நல்ல பார்வை வைத்தவனாம், இந்த ஞானத்தை உணர்ந்தவன் என்று அவனை கொண்டாட வேண்டும். இப்படி சொல்வது அவனை ஸ்தோத்திரம் செய்வதாகாது, அவன் மிக்க பாக்கியம் படைத்தவன் அப்பா அர்ஜுனா. இப்படி செஞ்சால் மட்டும் அவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாது, அவனெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. அவனை பார்க்கறதுக்கே என்ன கொடுத்து வச்சிருக்கணும், அவன் மிக்க பாக்கியம் படைத்தவனப்பா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை நீ எப்படி காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த ஸ்லோகத்தில் இன்சிஸ்ட் செய்திருக்கின்றார் என்று தெரிஞ்சுக்கொள்வோம்.